வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷம் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு சந்தோஷமாக ரொம்ப எல்லாருமே இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாப்பி. ஸோ முழுமையான சந்தோஷத்தில் இருக்கிறோம். ஸோ மகளிர் கூட்டம் அதிகமாக இருக்கு தளபதிக்கு, அப்போ எவ்வளோ மகளிர் கூட்டம் இன்னைக்கு இணைவாக நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது தளபதியை வந்து அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதையும் ரெஸ்பெக்டும் அன்பும், அதனால் என்ன பண்ணியிருக்கோம் நாங்களே வந்திருக்கிறோம். இன்னும் தளபதி வந்து அவர் வந்து ஒரே ஒரு வாட்டி இந்த மாநாட்டுக்கு பாருங்கள், நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துன்னுருக்கிறோம். மாநாட்டில் அனைத்து மகளிரும் கலந்துப்பாங்க, அதில் நாங்கள் ரொம்ப உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கோம். எங்கள் கழக பொதுச் செயலாளர் எங்கள் கழக பொதுச் செயலாளர் மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வேற்றுமை இல்லாமல் சமத்துவ இணக்கணம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சகத்துருவ ஒற்றுமை, இதெல்லாம் எங்கள் தளபதி வந்து உறுதிமொழியிலே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக மகளிருக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும்ன்றத நாங்கள் 100% நம்புகிறோம், பிலீவ் பண்ணுறோம். இன்னும் தளபதி தளபதியோட இயக்கத்தில் வந்து தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் இணையாத மகளிர் அவங்க எதுக்காக இணையணும்னு நீங்கள் சொல்லுங்க. இப்போ இணையணும்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து அவர் வந்து கலைத்துறை அதாவது சினிமா துறையில் இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிற எங்கள் குழந்தைங்க முதற்கொண்டு மகளிர் அணி கூட அவரை தனியாக ஒரு ரசிப்போம். ஏன்னா அவரோட ஆக்டிங் டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் மக்களுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இனி சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் அவர் இன்னைக்கு மார்க்கெட்டில் அவர் தான் தமிழ் சினிமாவில் முதலிடம் பிடிச்சிருக்கிறாருன்னு நாங்கள் ஊடகத்துலலாம் பார்க்குறோம். அது 275 கோடி சம்பளம் வாங்குறவர். இனி அரசியலில் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணிக்காக மக்களுக்காக வர்றாருனா நாங்கள் மகளிராக எல்லாருமே அவரை வரவேற்று சப்போர்ட்டடாக இன்னைக்கு எப்படி நிற்கிறோமோ 2026 அவரை ஜெயிச்சு நிற்போம் பின்னாடி. அது எங்க கழக பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க. ஆ கௌரவ